வணக்கம். இன்னைக்கு பார்க்க போகிறது இறால் தம் புலாவ். இதில் தயிர், ஃப்ரெஷ் க்ரீம், ரோஸ் எசன்ஸ் சேர்த்து கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சுருக்கேன். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1/4 கிலோ இறாலில் 1 தேக்கரண்டி மிளகாய்த்தூள், 1/2 தேக்கரண்டி ஜீரகத்தூள், 1/2 தேக்கரண்டி சோம்புத்தூள், 1/4 தேக்கரண்டி மஞ்சள் தூள், 1 மேஜைக்கரண்டி சோளமாவு, 1 தேக்கரண்டி இடித்த இஞ்சி பூண்டு, 1 முட்டை வெள்ளைக்கரு, 1/2 எலுமிச்சை பழச்சாறு, தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. 1/2 கப் பாஸ்மதி அரிசியையும் 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. சாதம் வடிக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி, அதில் கொஞ்சம் பட்டை, 3 லவங்கம், 2 ஏலக்காய், 1 பிரிஞ்சி இலை, 1 தேக்கரண்டி எண்ணெய், தேவையான அளவு உப்பு சேர்த்து கொதிக்க வைங்க. அதில் ஊற வச்ச அரிசியை சேர்த்து அரிசி பாதி வேகிற வரைக்கும் சமைச்சுக்கோங்க. நசிக்கி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உடையணும். தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. 1 கிண்ணத்தில் 1/2 கப் தயிர், 1/2 கப் ஃப்ரெஷ் க்ரீம், 1/2 கப் எரால் ஸ்டாக் இல்லைனா தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 தேக்கரண்டி ரோஸ் எசன்ஸ், கொஞ்சம் புதினா இலை சேர்த்து கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. ப்ரெஷர் குக்கர் பேனில் 2 மேஜைக்கரண்டி எண்ணெய் சூடு செஞ்சு ஊற வச்ச எறாவை போட்டு வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அதுலேயே கொஞ்சம் எண்ணெய் சூடு செஞ்சு கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டு வதக்கிக்கோங்க. 1/2 கப் சின்ன வெங்காயம், 1 மேஜைக்கரண்டி பொடியாக நறுக்கின இஞ்சி, 3 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தயிர் க்ரீம் கலவையை சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து இது கொஞ்சம் திக்காக வர வரைக்கும் சமைச்சுக்கோங்க. தம் போடுறதுக்கு 1/2 எறாவை சேர்த்து வடித்த சாதத்தை சேர்த்து மேலே மீதி எறாவை போட்டுருங்க. மூடி போட்டு மேலே வடித்த தண்ணியை வச்சு மிதமான தீயில 1-10 நிமிஷம் சமைச்சுக்கோங்க. தண்ணி எல்லாம் வத்திருச்சான்னு பார்த்துக்கோங்க. மெதுவாக கலந்துக்கோங்க. அவ்வளோதான் இறால் தம் புலாவ் தயார்.